பிடிச்ச தமிழ் கொஞ்சோடு தெரிஞ்ச சுனிதா, டான்ஸ் கொஞ்சோடு தெரிஞ்ச ரக்ஷன் அண்ணா, ஆக்டிங் கொஞ்சோடு தெரிஞ்ச ஸ்வதிஷ்டா, எல்லாத்துக்கும் மேல பேட் வேர்ட்ஸ் கொஞ்சோடு தெரிஞ்ச ஜிபி முத்து அவர்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல தான் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் உருவாயிருக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா வெளியில ஒரு யூடியூப் நம்பர் என்கிட்ட கேட்டாரு, படம் என்ன ஓடிடில வருதா இல்ல இது தியேட்டர்ல வருதா, எத்தனை சாங் அப்படிலாம் கேட்டாரு. ஏன்னா எங்கேயுமே இங்க ஆல்பம் அப்படிங்கறது நாங்க போடல. இது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் லான்ச். தயவு செஞ்சு இது ஒரு படம் கிடையாது, எதையாவது எழுதிடாதீங்க. நமக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பதற்காக லெட்ஸ் வெல்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், நாய்ஸ் அண்ட் கிரைண்ட்ஸ் டைரக்டர். அவர் வந்து என்கிட்ட வந்து மீட் பண்ணி மேம் என்ன ஞாபகம் இருக்கான்னு சொன்னாரு. அது என்ன, நான் வந்து இவர் வந்து 2008 கட் பேக் 2008 கணேசன் ஒரு பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் ஃப்ரம் கேஎம்எம்சி ஏ ரஹ்மான் சாரோட ஸ்கூல்ல, அவங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆல்பம் பண்ணேன், அதில் கேஎம்எம்சி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ரஹ்மான் சார் ஓகேன்னு சொல்லிட்டு அது பண்ணது. ஸோ இது பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைம் ஸ்கூல் வித் கட்ரினா கேஃப்னு ஒரு நல்ல பாப்புலர் ஆல்பம் பண்ணாங்க. ஸோ இவங்களெல்லாம் பாம்பேக்கு நான் ஒரு இவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம், ஏன்னா அந்த லான்ச் இவெண்ட் அது. அப்போ இவங்கெல்லாம் சின்ன பசங்க காலேஜில் இருக்காங்க. ஸோ கணேசன் அண்ட் எவ்ரிபடி அந்த ஃப்ளைட்டில் வந்து படம் லூட்டி கணேச அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் சேர்ந்து என்னங்க எங்கே யார் இவங்க இவங்க வந்து நீங்கள் வந்து உட்கார சொல்லுங்க முதல்ல கணேசன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எப்படியோ இதுங்கெல்லாம் பேச்சு கொண்டு போய் நான் வந்து பாம்பேயில் அந்த இவெண்ட்டை முடிச்சுட்டு திரும்பி கொண்டாந்து சென்னையில் சேஃபாக விடுறேன். இப்போ வந்து இன்னைக்கு தான் கணேசன் வந்து அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன் கணேசன். அண்ட் ஐ ஃபைண்ட் இட்ஸ் வெரி பாப்புலர் மியூசிக் தியேட்டர். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிகமா ஒரு மியூசிக் ஃபர்ஸ்ட் சாங் நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணி லான்ச் பண்றோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட் பிளெஸ் யூ, ஐம் வெரி ஹாப்பி. ஸோ ஐ ஆல்சோ யூனோ நாங்க புதுசுன்னு சொன்னாதான் கன்கிராச்சுலேட் பண்ணுவேன். என்ன பண்ணிருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஆர் விஜயலட்சுமி தான் ஸ்டாங்லி. ஸோ அவங்க கூட்டா இன்வைட் பண்ணால் நான் கண்டிப்பாக வரேன். இங்கே எஸ்பெஷலி இந்த இவெண்ட்டுக்கு எனக்கு இன்னும் ஆண்டல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா என்னோட ரெண்டு குழந்தைங்க சுனிதா அண்ட் ரக்ஷன், நான் வார வாரம் பார்க்குற குழந்தைங்க ரெண்டு பேரும் விஜய்டிவில. ஏ அது சுனிதா கிரேட் ஆன்சர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க எப்படி கொடுத்தாலும் மூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரக்ஷன் இப்படி ஆடுவான்னு நான் சத்தம் நினைக்கல, நான் ஆங்கராக தான் பார்த்துருக்கேன். ஸோ தம்பி ஒரு புது அவதாரத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெங்கையா சாருடைய வாய்ஸ் எல்லாம் நம்மளாம் பேசுறதுக்கு இதுவே கிடையாது. புது மியூசிக் டைரக்டர் தம்பி, இந்த மாதிரி நிறைய யங் டேலண்ட் வரணும், ஆல் த பெஸ்ட். அண்ட் நான் வந்து சின்ன வயசுல இருந்து மானசீகமா லவ் அப்படியே பக்தி அப்படியே ஃபேன் அப்படின்னா நம்ம தாமுஜி இருக்காருங்க. அதை விட எனக்கு வந்து ஒரு அஸ் அ பேக்கர், அஸ் அ ஹோம் ஷெஃப் எனக்கு இதோட ஒரு பெரிய ஒரு ஃபேன் அவரோட மிகப்பெரிய ஃபேன். எல்லாருமே அண்ணே நீ தானே, நீங்க தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் என்ன
சார் நைஸ் டு பீ ஹியர் ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் அண்ட் இந்த மாதிரி அந்த ஸ்பெஷலி オリジナル சாங்ஸ் வித்out any copying வித்out any remixing இட்ஸ் a very fresh welcome change சாகா லவ் யூ ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் லவ் யூ ஆல் थैंक यू so much அடுத்ததா வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு லிரிக்ஸ் எழுதி முரட்டு சிங்கிள்ஸ்க்கு நான் வந்து ஒரு டெடிகேட் பண்ணி ஆவேன் அப்படிங்கற ஒரு வைராக்கியத்தோட இந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் திரு ஆபா ராசா அவர்களை மேடை கலைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் குட்டிப்பட்டாசு பாட்டுக்கு முன்னாடி நான் பண்ற ரொம்ப ஜாலியான பாட்டு இது நாம கணேசன் சேகரம் சாரி கணேசனும் நான் பண்ற இரண்டாவது பாட்டுன்னு நினைக்கிறேன் இது ப்ளே பாய் நியாயப்படுத்தி எல்லாம் பண்ணல சும்மா ஜாலின்றதுக்காக பண்ணோம் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கங்க அதே ஆமாமா Gunesh, Rasha, thank you so much. And awareness there is a great experience making this actually the song when they normally ma composer kuda ukandu paadi irukken ana indha vaati mattum na the bombay la irukkaradhaal na en veetla irundhu studio la record panni anichirken but adha na konja happy a irukku indha song inikku kekkuradhukum video paakkuradhukum Rakshan and Sunita I'm meeting you for the Swadishta great performance all three of you from sama chemistry video la டிபி போட்டோனா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு முதல் முறை இப்படி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா ஆமாம் அஃப்கோர்ஸ் இல்லைண்ணே என்ன என்னை பார்த்தா எல்லாரும் நினைப்பீங்க நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நான் இதுதான் நான் பார்ப்பேன் ஆக்சுவலி எனக்கு வந்து சிரிக்கணும் ஏன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கிற எல்லாரையும் வந்து நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நன்றிண்ணா நீங்கள் இப்படி இருந்தாலே போதும் அண்ட் அது மட்டும் இல்லை வந்த ப்ரெஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி நன்றி சார் ஒரு ரெண்டு வரிகள் பாடல் அந்த பாடல் ஒரு ரெண்டு வரிகள் பாடல் பாடணுமா அது நான் லிரிக் போன்ல வச்சிருக்கேன் அப்படியா கொடுங்க நான் காட்டுறேன் சும்மா அருப விட்டுடுச்சு என் வாழ்க்கை உன்னாலதான் வாலிபாலாயிடுச்சு ஒரு கௌதம் பாட்டு சத்தமா பேசுறது நீங்க சத்தமா பேசணும்ல பேசுங்க டென் இயர்ஸ் முன்னாடி கேம் படிச்சுட்டு கம்போசரா பண்ணதே அந்த லைம் ஸ்கூல் ஆல்பம்லதான் இப்போ டென் இயர்ஸ் கழிச்சு அந்த ஒரிஜினல்ஸ்லாம் நான் திருப்பி கம்போசரா வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நைஸ் அண்ட் கிரெயின்ஸ் ஸ்ரீனிவாஸ் கார்த்தி அண்ட் டோக்லி ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆல்பம் பண்ண வச்சதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொன்று இந்த சாங் வந்து அட்மாஸ்லையும் பண்ணியிருக்கோம் ஸோ டால்பி அட்மாஸ்ஃபியர் வருது இந்த சாங் சிங்கிள் ஸோ தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் என்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் வந்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நாங்கள் சீரியஸாக ஒன்றும் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணல இது வந்து ஒரு இளைஞர்கள் தினமும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையை எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுன்றதுக்காக தான் பண்ணிருக்கோம் அண்ட் இதில் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ரக்ஷன் சுவாதிஷ்டா ஜிபி முத்து சுனிதா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோட ரொம்ப நான் தேங்க் பண்ண வேண்டியது டெக்னீஷியன்ஸ் தான் அபு சார்ல்ஸ் தினேஷ் அண்ட் ஆல்சோ கணேசன் இட்ஸ் அ டீம் ஒர்க் நான் ஒரு கேப்டன் அப்படின்லாம் சொல்லி விரும்பல திருச்சி ஓகேங்களா இது ஒரு டீம் ஒர்க் எல்லாத்தோட கோஆப்ரேஷன் இருந்ததுனால தான் இது நல்லபடியாக வந்துச்சு எல்லோரும் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்
தேங்க் யூ சிஎம் கூட ஒரு மீட்டிங் கேட்டாரு கேன்சல் பண்ணிட்டு அவ்வளவு பிஸியான ஒரு ஆளு அரசியல்வாதிக்கு அப்புறம் எல்லா நேரமும் வெள்ள வேட்டி வெள்ள செருப்பு இருக்கக்கூடிய ஒரே அறிவர் தான் வெள்ள செருப்பு கூட வெள்ள சிரிப்பு வெள்ள செருப்பு வெள்ள வேட்டி வெள்ள செட்டு வந்து வெள்ள கடுக்கன் என்ன வாழ்க்கை பாட்டு மரம் சரி சரிகமா இந்த கம்பெனில இருந்து கூட்டு பாட வச்சாங்க சரிகமா இருந்து ஒரு டான்ஸ் வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் காட்டுல கிடந்து பெண்ணோட ரட்டர் படிச்சோட கொண்டு இங்க வாங்க உங்களுக்கு கொஞ்சம் சில்க் சட்டை ஏதோ சன்னி டிவி கூட வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் இல்லங்க ஏதோ ஒரு படம் பண்றீங்களா அப்படிலாம் இல்ல அந்த வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவனாலே எனக்கு ஆட தெரியாது பாட தெரியாது ஏன்னா வாய் மட்டும்தான் உண்டு ஆனா இதுல வந்து கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம லட்சுமி தம்பி கூட உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு என்ன பேசுன்னு தெரியல எனக்கு ஆனா நீங்க நினைச்சு பாத்தீங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ரீச் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரா வருவீங்க அப்படின்னு நினைச்சு நான் ஸ்டாரா இன்னும் நினைச்சே பார்க்கல நான் சாதாரணமா தான் வீடியோ போட்டேன் இந்த டிக்டாக் அதுக்கப்புறம் டிக்டாக் போனது ரொம்ப மனசு கஷ்டம் அடைஞ்சு ரொம்ப ரொம்ப டிக்டாக் வந்து மத்தவங்க இல்ல டிக்டாக் போனது நான் அவ்வளவு திட்டு திட்டுறாங்க நீ எப்படி சமாளிக்கிறீங்க லைஃப்ல திட்டுறவங்க திட்டுட்டு பேசுறவங்க பேசிட்டு இந்த காலத்துல வேகம் தகவல் விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படி துப்புன்னா காதல விட்ட மாதிரி ஏதோ கை தள்ளி என்னன்னா நான் திட்டணும் ஏசம் துப்புனா உங்க ரூம் போடுங்க நான் வந்துடுறேன் காலி துப்புங்க துப்பிட்டு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன் இருக்கா நான் யூடியூப் மக்களே பாத்துக்கோங்க ஜிபி முத்தை துப்ப வேண்டும் திட்ட வேண்டும் என்றால் ரூம் போடுங்க என்று உங்கள் முன் பகிரங்கமாக எந்தெந்த மாவட்ட ரூம் போடுங்க வந்துடுறேன் வந்து ஒரு ஒரு மணி வந்துடுறேன் நல்லா துப்புங்க நல்லா சாத்துங்க அப்படி தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் என் பாலிசி அதான் Rakshan, first time meet panna in the shoot la is very friendly very warm for 2.5 days shoot panna romba draining a irundhathu but I think Rakshan vandha ella set e romba galagalanu vechittaru and Sunita vandha டான்ஸ் கேட்கவே வேணாம் ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சுனிதா பண்றாங்கன்னே நான் பயந்து போய் டாங்கிலே ஃபோன் பண்ணி இதை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் ஏன்னா சுனிதா பண்றாங்க சுனிதா வந்து சுனிதா அண்ட் ரக்ஷன் காம்பினேஷன் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குக் வித் கோமாளி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நான் தான் அங்கே வந்து ஒரு நியூ கமரா இருந்தேன் பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஸோ தி சாங் இஸ் யோர்ஸ் நீங்க தான் வந்து இந்த பாடலை வந்து ஒரு பெரிய லெட்ஸ் வெல்கம் தி சுனிதா சின்ன திரையின் நான் சொன்னது ஒண்ணு தமிழ்ல தான் பேசுறோம் இப்ப எல்லாம் தமிழ்ல மட்டும்தான் பேசுறோம் Nice. எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ சோ மச் தி பிரஸ் பீப்பிள் ஃபார் கமிங் அண்ட் என்ஹான்சிங் திஸ் ஈவென்ட் இது மட்டும் புடிச்சீங்களா ஓகே அண்ட் மேம் சொன்ன மாதிரி சாரேகாமா நான் சின்ன வயசுல இருந்து ஹிந்தியில இந்த லேபிள் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் சாரேகாமா ஒரு சாங்ஸ் அவ்வளோ கேட்டிருக்கோம் பட் சவுத்ல இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாரேகாமா ஒரிஜினல் சொல்லிட்டு இன்னைக்கு லான்ச் பண்றாங்க ஐ ஃபீல் சோ ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அபு மாஸ்டர் சார்ஸ் மாஸ்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்லி டாங்லி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நான் ஒரு ஆல்பம் அண்ட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாங்ஸ்க்காக நான் தேடிதான் இருந்தேன் ஐ வாண்டட் டு டூ சச் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அந்த டைம்ல கரெக்டா டாங்லி அப்ரோச் பண்ணாங்க ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் தட் you guys liked it thank you Benny singing such a beautiful song
அண்ட் யா ரக்ஷு ரொம்ப நன்றி தாமச்சு அவங்களாலதான் அப்படியே கம்ஃபர்டபுளா இவன் சொன்ன மாதிரி லைவ்லியா வச்சிருந்த நம்ம எவ்வளவு டயர்ட் ஆனாலும் டாக்டர் எவ்வளவு நம்மளுக்கு செஞ்சாங்க அன்னைக்கு ரெண்டு நாள் ரெண்டரை நாள் எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நீ தான் காப்பாத்தின நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் கவின் ரியோ சப்போர்ட் பண்றது வந்ததுக்கு ரொம்ப நன்றி thank you இப்படி மரியாதை பேசறதா சுனிதா டே எனக்கு ரொம்ப பிடிச்சது thank you டான் எப்படி சொன்னாங்க பாருங்க ஓகே thank you அன் சுனிதா உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன இந்த பாட்டுல ஏதாவது பாட முடியுமா ஒரே ஒரு வரி இல்ல ரெண்டு வரி ஏனா லாஸ்டா நீங்க வந்து ஏதோ ஒரு பாட இது ஷோல சொல்லிருக்கீங்க சிவகாசி தேவியின் சபதம் ரங்கநாதன் தேடிட்டு இருக்காங்க அது ஓகே ஆசை வச்ச பாவோ ஆசை வச்ச பாவோ ஏ அமெரிக்கா தொட்டாகோ உன்னையே ரெண்டு உண்டா நன்றி அப்புறமா நான் பேசுறேன் கொஞ்சம் ஃப்ளோ எனக்கு வர மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் சாரிகாமா டீமுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு ஒரிஜினல் சாங் பண்ணதுல வந்து என்னையும் ஃபீச்சர் பண்ணதுக்கு அண்ட் கண்டிப்பா டோங்லி அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் கால் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பண்ணலான் இருக்கேன் நீங்க பண்றீங்களா அப்படின்னாரு சரிண்ணே பண்ணலாண்ண என்னண்ணே அப்படின்னா என்ன வாழ்க்கடாது அப்படின்னாரு என்னடா சரி இன்னொன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு பயிட்டேன் நானு பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே கான்செப்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு பேர்னு அப்புறம் தான் தெரிஞ்சு அது கணேஷ் அண்ணன் மூஞ்ச எடுத்துட்டு லைட்டா உங்களுக்கு வச்சா மேட்ச் ஆகும் போது உங்க கதையை கேட்டா சோ ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இந்த டீமோட வர்க் பண்ணதுல கணேஷ் அண்ணன் தேங்க்யூ சோ மச் அண்ட் தினேஷ் சார் தான் டிஓபி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அவருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க சொல்றதுக்கு நமக்கு அனுபவமும் வயசும் இல்லை பட் தேங்க்யூ சோ மச் அண்ட் அதுக்கப்புறமா சார்ல்ஸ் மாஸ்டர் அண்ட் அபு மாஸ்டர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே கூட இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆடிட்டே இருப்பேன் அங்கிருந்து தூரத்துல இருந்து ஒரு தலை எட்டி பார்ப்போம் சிரி சிரி மூச்சு வாங்குது அப்படின்னு பரவாயில்ல சிரி அப்படின்வாங்க ஸோ அந்த அளவுக்கு கூட இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க அதனால அப்படியே மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் ஃபர்ஸ்ட் சுனிதான்னு சொன்னேன்னா நான் ரொம்ப பயந்தேன் எப்படி நம்ம சுனிதா மேட்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து ஒரு ஆறு நாள் வச்ச ரிஹர்சல் வந்து ஆறு நாள் வரலாம் அப்படின்னாங்க நீங்க ஒரு ரெண்டு நாள் வந்தா போதும் ஆறு நாள் கிளாஸ் அவைலபிள்னாங்க நான் ஆறு நாளும் போனேன் கிளாஸுக்கு ஆறாவது நாள் சுனிதா வந்தாங்க வந்து சிட்டி ரூபம் மாதிரி ஓகே நாளைக்கு ஸ்டூடியோ வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு டான்ஸ் அண்ட் ஸ்வெத்திஷ்டா தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எனக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணா மறந்து டேக் வாங்கினாலும் எங்க கூட சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாருக்கு ஒரு தோணிக்கிறாள் அவரை பத்தி கோரியோகிராஃபர் அபு மாஸ்டர் சொல்லிட்டேன் அதை தாண்டி இங்க வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த சாங்ல வந்து நான் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அஸ்வினும் கூட ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் வந்து என்ன திட்டா நீ ஏன் பண்ணல நீ பண்ணணும் பண்ணுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ மச்சா உன் பேச்சை கேட்டு நான் பண்ணிட்டேன் ஓகே என் தாமா அப்பா தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் ஐஸ்வர்யா மேம் தேங்க்யூ சோ மச் அண்ட் பவித்ரா சக்தி கவின் மாப்பிள தேங்க்யூ அண்ணா ஜிபி முத்தன் சாரிங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு பெருசா பழக்கம் இல்லை காதல யாராவது சொல்லுவாங்க வாங்கி அடிச்சிருவேன் திடீர்னு விட்டா கொஞ்சம் இப்படிதான் என் தகப்பா தேங்க்யூ சோ மச் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டீசர் ரிலீஸ் பண்ண கீழே ஃபுல்லா தலைவனையும் காட்டல தலைவனையும் காட்டலன்னா ஸோ தலைவன் வந்து வேற லெவலில் காட்டியிருக்கோம் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராவது போதுன்னு சொன்னால் எடுத்துருமே நான் என்ன பேசுறது தெரியல போதும் இல்லைங்க ஆனால் பெண்ணியானே தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி சிரிக்கலாம் பறக்கலாம்னு வந்து எங்கள் ரெண்டு பேர் பந்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்கள் வேற எங்கே ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ நான் பயந்தேன் ஓகே